அமர்ந்திருக்கும் பத்திரிகை ஊடகம் மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் எங்க மாலை வணக்கம். என்னோட ஒவ்வொரு படம் மீட்டிங்லையும் நான் சொல்கிற முதல் வார்த்தை சென்டிமெண்ட்டாக என்னோட படத்தோட முதல் அறிமுகமாகட்டும். எதுவாக இருந்தாலும் வந்து உங்கள் முன்னிலையில் எந்த வேற நீங்கள் தான் விஐபி இந்த ப்ரோக்ராமுக்கு, அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். படத்தை சம்மந்தப்பட்ட க்ரூ ஆர்டிஸ்ட் நான், அவ்வளோதான். அது தவிர வந்து வேறு விஐபி எதையும் கூப்பிடாமல் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி ஆண்டவ புண்ணியத்துலேயும் உங்கள் ஒத்துழைப்பாலையும் இது வரைக்கும் அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் மீசை முறுக்கு. மீசை முறுக்கு ஆரம்பித்த கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அழுக்கு சட்டை ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு உலகம் உலகத்தை பற்றி கவலை இல்லாமல் வந்த ஒரு யங்ஸ்டர் யாருன்னா ஆதி அப்போ வந்தார். எனக்கு முன்னப்பின் ஆதி அப்போ தெரியாது. ஆதி மேலே எனக்கு இருந்த அபிப்பிராயம் என்னென்னா, அந்த கிளப்ல மப்பில் சாங்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் கையில் காசு நிறையா வச்சுட்டு ஏதோ மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணி ஒரு அரகண்டா ஆட்டிடியூடான பையங்கிறதான் எனக்கு இருந்த ஒரு இமேஜ். ஆதி என்ன வர சொன்ன போது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை படத்தில் வந்து 5 மியூசிக் டைரக்டர் லான்ச் பண்ணலான்ட்டு இருந்தப்போ, ஏன்னா நிறைய திறமைசாலி இருக்காங்க, ஸோ 5 நல்ல ஒரு இளைஞர்களை செலக்ட் பண்ணி 5 பேருக்கு 5 சாங் கொடுக்கலான்ட்டு ஆல்ரெடி 2-3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். 4வதாக வந்தவர் தான் ஆதி. ஆதி வந்துட்டு என்ன சொன்னார்னா, முதல்ல அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோவுக்கு வந்து கொஞ்சம் சாங் கேளுங்க அப்படின்னாரு. நல்ல ஆதியோட நல்ல நேரமோ இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, நான் பயங்கர சோம்பேறி, ஆஃபீஸை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஆஃபீஸ்க்கு அடுத்த தெருவே தான் ஆதியோட ஸ்டுடியோ இருந்துச்சு. ஸோ ஸ்டுடியோவுக்கு போனேன், முதல் சாங் போட்டு காமிச்சார். முதல் சாங்கே சூப்பராக இருந்துச்சு, நீ யாருன்று தெரியாது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்காக போட்டு போட்டு காட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதி அடுத்த குண்டு போட்டார், ஆனால் நான் பண்ணனா எல்லா சாங்கும் நான் தான் பண்ணுவேன், தனியாக ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அந்த இதிலே வந்து ஆதி வந்து அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த தன்னம்பிக்கை. என்னென்னா அதில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம், எடுத்தோன்னே இதை சொல்லியிருந்தால் நான் மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். எல்லா சாங்கும் போட்டு காட்டி என்னை அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொன்னார், எல்லா சாங்கும் நானே பண்ணால் தான் படம் பண்ணுவேன், நம்பி கொடுங்க நல்லா பண்ணுறேன்னாரு. அப்புறம் விஷால்ட்டையும் பேசினேன், விஷால் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், ரெண்டு பேருக்கும் பிடிச்சிது. அப்படி தான் அந்த இப்போ தமிழில் நான் உருவானார். ஒரு மியூசிக் டைரக்டராக தான் என் லைஃப்பில் நுழைஞ்சார், ஆனால் எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு தம்பியாக இருக்கார். ஏன்னா நான் வீட்டில் நான் தான் கடைசி, எனக்கு தம்பி இல்லை. அந்த தம்பி இல்லாத குறைக்காக தீக்கிற மாதிரி ஆதி, நான் தம்பி தம்பின்னு தான் இவரை கூப்பிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து ஆதி. பட் ஆதி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆதிக்குள்ளே அந்த நடிப்புங்கிற ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு, நடிப்புங்கிற ஸ்பார்க் இருந்துச்சு. நான் ஆம்பளை ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே வந்து இதே இடத்துல தான் நான் சொன்னேன், ஆதியை வந்து நான் ஹீரோவாக லான்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது டைரக்ட் யார் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ ஆதி பேச்சுவாக்கில் ஒரு இந்த ஸ்கிரிப்டை சொல்லிட்டு இருந்தார், இது வந்து கற்பனை நிறைய கொஞ்சம் நிஜமும் கலந்தது, ஆதியோட வாழ்க்கையில் இருக்கிற சில நிஜங்களும் அந்த படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சொல்ல மாதிரி தெரியல, ஆதியோட ஒரு இன்டைரக்டான பயோகிரா இது, அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு கூட சொல்லலாம். சின்ன பையனுக்கு என்ன வாழ்க்கை வரலாறு இருக்குன்னு கேட்கலாம், அவருப்பட்ட கஷ்டமும் நிறையா இருக்குது, அதை வந்து ரொம்ப சோய்ப்பட சொல்லியிருக்காரு. மெயினாக வந்து ஆதிட்ட அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது ஒன்றே ஒன்று விஷயந்தான், நீ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்டு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, ஒப்பீனியன் வச்சுருக்காங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, யூத்ஃபுல்லான சாங்ஸு, நல்ல ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சாங் இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும், முக்கியமாக குடும்பத்தோடு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும் படம். யங்ஸ்டர் ஒரு யூத்ஃபுல் படங்கிறதுனால கொஞ்சம் வல்காரிட்டி அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னை விட வந்து ஆதி வந்து ரொம்ப ஒரு அதிலெல்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பயப்படுறவர். ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான படம், எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கூட இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் சென்சாரில் வந்து ஒரு சின்ன கட் கூட கிடையாது, ஒரு வாய்ஸ் கட் கூட கிடையாது, பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீன் படமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஏன்னா வந்து இந்த படம் ஒரு ஃப்ரேம் கூட நான் படம் பண்ணும்போது பார்க்கல, ஸ்கிரிப்ட் சைடில் அப்பப்போ வந்து ஆதி சொல்வார், எனக்கு தோணுதை சொல்லுவேன், அதை எடுத்துக்கிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இது முழுக்க முழுக்க ஒரு டைரக்டரோட படமாக பண்ணியிருக்கேன். ஆதிக்கு இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன, ஆதியை சுற்றி இருக்கிற ஒரு யூத்ஃபுல்லான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு, அது ஜீவாவாகட்டும் எடிட்டர் ஃபென்னி ஆகட்டும் எல்லாமே. அது கூட இன்னொரு புத்திசாலித்தனம், ஆதி என்ன பண்ணிட்டாருன்னா கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டெக்னீஷியன் டீம் வச்சுக்கிட்டாரு, ஒன்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கூட கேமராமேன் செந்தில் ஆகட்டும், ஆர்டாக்டர் பொன்ராஜ் ஆகட்டும், ஃபைட்டுக்கு தளபதி தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும், இந்த மாதிரி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலந்து வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஒரு தரமான படமாக வந்திருக்கு. ஏன்னா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறது வந்து நான் கட்டி என்னோட வீடு, பேங்க்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் விட என்னோடய அந்த பேனர் நேம் தான், அவனிங்கிற பேனர் தான் வந்து எனக்கு ஒரு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. ஸோ அதில் வர்ற படம் எல்லாமே ஒரு தரமான படமாக
வாங்குறவங்களுக்காகட்டும் படத்தை ரிலீஸ் பண்ணுற தேட்டர் ஆகட்டும் பார்க்குற ரசிகர்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய படமாக இருக்கணும்ட்டு நான் ஆசைப்படுவேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீசை முருகு பிரமாதம் வந்திருக்கு, ஆதியை நம்பி கொடுத்தேன், இட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த படம் வெற்றி படம் தெரியும். என்னவாக இருந்தாலும் நான் ஒரு நல்ல படத்தை கொடுத்தேன்னு ஒரு திருப்தி இருக்குது. ஆதி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஏன்னா இப்போது பெரிய ஸ்க்ரீனில் இப்போ தான் பார்த்தேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன். எப்போ நான் சொல்லுவேன், சில பேர் ஆர்டிஸ்ட் ஜெயிக்கிறமா இருக்கும்போது சொல்லுவாங்க, அவங்க தலைக்கு முன்னாடி சக்கரம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. அது தனக்கு நமக்கு தெரியாமல் ஒரு ஒளிவட்டம் தெரியும், அந்த ஃபேஸ் வந்து நமக்கு பிடிக்கும். சில ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் வந்து அவங்க பெருசாக சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. சில பேர் சுமாராக தான் இருப்பாங்க, ஆனால் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க. அதாவது அந்த ஃபேஸோட ராசி அந்த மாதிரி இருக்கும். ஆதியை பார்க்கும்போது இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக தெரிஞ்சார். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக, ஏன்னா அநேகமாக நீ டைரக்ஷனில் போக மாட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய தலைவலி. சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வருவார், அடுத்தடுத்து எங்களுக்கெல்லாம் டேட் கொடுப்பாரான்னு தெரியல, கொடுக்கணும் பார்ப்போம். அப்புறம் அந்த படத்தோட டீம் ஆகட்டும், மெயினாக வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஒரு வகையில் ப்ரொடியூசராக தடுமாறினேன். ஏன்னா ஆதி கூட நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம், விக்னேஷ் ஆகட்டும் சாரா ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைஞர்களால் பயங்கரமாக ரசிக்கப்படுறவங்க, யூடியூப் ஸ்டார்ஸ் அவங்கலாம். பட் ஒரு ப்ரொடியூசராக நான் பிஸ்னஸ் ஆங்கிளில் பேசும்போது யார் சார் இவங்களான்னு கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது பெரும்பாடாக இருந்துச்சு. பட் படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரம், எஸ்பெஷலி மற்றவங்களாம் கோச்சிக்காதீங்க. நான் ஒரு ஜாராவோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் பார்த்து. அதே மாதிரி ஹீரோயின்ஸ் ஆகட்டும், எல்லாம் அம்மா மார்க்கொண்டு எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு திருப்தியான படமாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்து ரசித்து நல்லா வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. அப்புறம் அந்த படத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ஆதியோட டீம் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. ஆக்சுவலாக படம் ஆரம்பித்து ரெண்டாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், ஜி இந்த பர்சனல்டெல்லாம் கதையெல்லாம் கேட்டிங்களா இப்படி அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஒரு நம்பிக்கையில்லாமல் தரீங்க, ஆதி எடுக்கிற ஸ்டைல் எல்லாமே பார்த்துட்டு, இல்லை ஜெய் சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு, என்னவோ பார்த்துக்கோங்க அப்படின்னு பண்ணவர். போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கடைசியில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் பேசினார். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி படம் டப்பிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ப்ரமோஷன் ரொம்ப ஆசைப்பட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ரிலீஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன், சினிமாவில் நடந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் ரிலீஸ் தள்ளி போனதால் வரல. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் இவங்களுக்கு ஈக்குவலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார், இந்த மாதிரி தரையில் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிற மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு விவேக் சார். 21st ரிலீஸ் ஆகுது, ஆக்சுவலாக 14 ரிலீஸ் பண்ணலான் இருந்தோம், டியூ டு சம் ரீசன்ஸ் மாதிரி 21 பண்ணியிருக்கோம். இது வழக்கப்படி நீங்கள் எல்லாம் உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்து நல்லபடியாக ப்ரமோட் பண்ணி பெரிய வெற்றிப்படமாகணும்னு கேட்டுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனக்கு வணக்கம். இந்த படம் எனக்கு ஒரு ட்ரீம் டெபியூ ப்ராஜெக்ட்னே சொல்லலாம், ஏன்னா அக்னி மூவிஸ் என்ற பேனரில் லான்ச் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுந்தர்சி சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அழகான மெமரிஸாக மாற்றி கொடுத்த அனைத்து காஸ்ட் க்ரூ அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்காக ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா மீடியாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆகிருக்கு, கண்டிப்பாக இவ்வளோ அழகாக மியூசிக் கொடுத்த ஹிப்ஹாப் தமிழாக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகும். அண்ட் ஆதி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹீஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஃபார் மீசைய முருக்கு, ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட். ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட் டு டெபியூ அலாங் சைட் ஹிம். என்னோட திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னோட கனவுகளை நினைவாக்கின ஆதிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மீசையும் இருக்கு, ஆஸ் அன் ஆடியன்ஸாக நான் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன், ஏன்னா படம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் சுந்தர் சார் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த அவ்னி ப்ரொடக்ஷன் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் டு மை டைரக்டர் ஹூ ஹாஸ் செலக்டட் மீ ஆஸ் அ லீட் ரோல் இன் திஸ் செகண்ட் லீட். ஆஸ் எ ஆர்டிஸ்ட் ஐ என்ஜாய்ட் இட் கம்ப்ளீட்லி வெல் ஷூட்டிங் ஆல்சோ. And as an audience, if you'll ask me, definitely I'm going to go a big mad for this movie. The story is all about the story of struggle, success, and in that also they have gave sense of humor. So you guys are going to enjoy this movie with lots of sense of humor, comedy, romance, and obviously Adi is there, and the songs of the movie, which is already a mega hit. Do watch this, guys. You guys are going to... it's worth watching. Thank you. இருந்தாலும் இந்த படத்தினுடைய வாய்ப்பு வந்து ஆதி ப்ரோ எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் ஃப்ரம் இன்டர்நெட் எடுத்திருக்காரு அப்படின்றதே ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இது எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பினை இருக்குன்னு தெரில, ஏதோ ஒரு வகையில் திரைத்துறைக்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு கொடுப்பினை கிடச்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன்.
ஏன்னா சுந்தர் சார் இங்கே நின்று விக்னேஷ்னு பேர் சொன்னோன்னே எனக்கு அவர் நம்ம பேர்லாம் சொல்கிறார் அந்தளவுக்கு ஜாலிட்டி ஆகிட்டேன் நான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இடத்துல இருக்கக்கூடிய என்னை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அத்தனை இடத்துல அப்பியராக வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இந்த டீமுக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருடைய நம்பிக்கையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செயல்படுவேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என்ன பெரிய பதவி பிரமாணம் எடுத்துக்கிற மாதிரி பேசுகிறேன்னா சரி. ஸோ நன்றி, மீண்டும் மீண்டும் நன்றியை தவிர வேறு எதுவும் இல்லை. மீசையை முறுக்கு என்ன மாதிரியான ஒரு படம்னா கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்குது படத்தில். இது வந்து சொல்லப்போனால் ஒரு மாடர்ன் விக்ரமன் படம் இல்லை, மாடர்ன் கே ஸ்ரீகுமார் படம். இப்படி நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம், அத்தனை ரெஃபரன்ஸும் உள்ள வைக்கலாம். காரணம் சென்டிமெண்ட், ஈக்குவலான நட்பு, ஈக்குவலான ரொமான்ஸ், ஈக்குவலான சாங்ஸ், ஈக்குவலான ஃபைட், இப்படி எல்லாமே கலந்து கட்டி ஒரு படமாக சொல்லப்போனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க இன்டர்நெட்ல இருக்கிறவங்க இப்படி தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்காது. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு கம்ப்ளீட் மசாலா மூவி, ஏ பி சி டி அத்தனை சென்டர்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். 21st அன்னைக்கு உங்களுடைய சப்போர்ட் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தேவை. நன்றி. அதான் ஆதியானா கூட வந்து நியர்லி ஒரு 3-4 இயர்ஸாக வந்து மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட் மூவி பிரேக் எனக்கு கொடுத்ததுக்கு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டு பி ஹேப்பனிங். பட் எனிவே சுந்தரனாலேருந்து எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் எங்களுக்கு கைட் பண்ணதுனால வி கம்ப்ளீட்டட் திஸ் மூவி வெரி வெல். தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மனப்பாடம் பண்ணது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதினாக்கு மிக்க நன்றி. பின்ன சுந்தரனா, அதாவது புது யங்ஸ்டர்ஸ் அப்படின்றத பார்க்காம என்னடா சின்ன பசங்க என்னடா பண்ண போனீங்க அப்படின்னு பார்க்காம நீங்களே ஏதாச்சும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இவ்வளோ பெரிய பேனரில் எங்களை வந்து லான்ச் பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சுந்தரண்ணா. பின்ன ஸோ அந்த ட்ராவல் இப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 7 இயர்ஸாக நாங்கள் எல்லாரும் அந்த க்ரூ வந்து ஆதினாவோட தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த மியூசிக் வீடியோ இரவால் ஆரம்பிச்சு டக்கர் டக்கர் வரைக்கும் எங்கள் க்ரூ தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டே வரும். ஸோ அவர் அந்த ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அப்படி எங்களையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அவர் உள்ளே கொண்டு வந்தார். சுந்தரனா சரி புது டீமாக இருக்குது, ஒன்றும் தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ எடிட் சைட் பார்த்தீங்கன்னா படம் மியூசிக் வீடியோஸ் அப்படியே பண்ணி பண்ணி வந்தனால படத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மியூசிக் வீடியோ, அந்த ஒரு மியூசிக்கல் ஒரு டச் இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பேஸ்ட் இதுனால கொஞ்சம் மியூசிக்கல் ஒரு மியூசிக் வீடியோ எடிட் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எடிட்டும் எந்த மாதிரி புதுசாக எது பண்ணாலும் அது எதுக்கு மூஞ்சி சொல்லிக்காமல் எது பண்ணாலும் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்ச ஆதினா சுந்தரனா ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி. நான் ஹீரோனோட மாம் ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் மூவியில். அன்பு சார் கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய பேனரில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மேடையில் நின்று பேசுறது. அண்ட் லிட்டில் நர்வஸ் ஆல்சோ. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த மூவி பயங்கரமாக வெற்றி பெறணுன்ட்டு அண்ட் ஐ ப்ரே டு காட் அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தோல் கொடுத்த நண்பர்கள், உற்சாகப்படுத்திய ரசிகர்கள், என்னை ஒரு மியூசிக் டைரக்டராக அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ டைரக்டர் இதெல்லாம் வந்து இந்த பயணத்துக்கு முழு காரணம் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து இது ஒவ்வொருத்தரும் அந்த யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ண ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு நண்பரும் தான். அதை அந்த அடையாளத்தை எடுத்து வெளி உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்திய ஊடகத்துறையிற்கும் தான் முதல் நன்றி. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நன்றி சொல்லி நான் படத்தை பற்றி ஒரு ஒருத்தராக பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு நான் நன்றி சொன்னேன்னா அது ரொம்ப என்னென்னே நான் கீழே இறக்கிக்கிற மாதிரி இது நன்றி நன்றியையும் கடந்த ஒரு அளவில்லாத ஒரு தெரியல இதை எப்படி சொல்கிறதுன்னே. அது வந்து என்னுடைய ப்ரொடியூசர் சுந்தர்சி என்னை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் அவரு தான். இன்றைக்கி வந்து நான் இங்கே நிற்கிறேன் ஒரு இயக்குனராக, ஏன்னா நான் இதை சொன்னேன்னா அவர் அப்படிம்பாரு. ஸோ அதனால் வந்துட்டு கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிம்பாங்க. சின்சியராக கண்டிப்பாக எல்லாமே வரும் ஆம்பளப்போ சொன்னார். தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லா இதையும் சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த படத்தையும் சின்சியராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் முதல்ல அவர் வந்து லான்ச் ஹீரோ, நீயே டைரக்ட் பண்ணுற, நான் கஷ்டப்பட்டு கதையெல்லாம் சொல்லி தான் சான்ஸ் வாங்கி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் சொன்னார் இதுக்கப்புறம் படம் வந்து நீ டைரக்டர், நான் ப்ரொடியூசர், நான் எந்த வகையிலையும் உன்னை இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், ஷூட்டிங்க்கு அப்புறம் இது உன் கையில், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அப்போ தான் வந்து இந்த படத்துக்கு முதல்ல வேறு காஸ் வேறு க்ரூ கொஞ்சம் பெருசாக பண்ணணும், அதாவது பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் அண்ணன் வந்து லான்ச் பண்ணுறப்ப நான் பெருசாக லான்ச் பண்ணுறோன்னு அவர் ஒரு தம்பியாக எனக்கு வந்து அவரோட ஆசை அது. பட் என்னோட ஆசை என்னென்னா இல்லைனா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா உடனே அதுவும் சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாமே அப்படின்னு உடனே ஓகே சொல்லிட்டாரு. அதாவது என்னென்னா நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையை விட எங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறாரு ஏன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அண்ணன் வந்து இன்றைக்கி சுந்தர்சி அவர்கள் இல்லைன்னா வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழா மீசை முறுக்கு இந்த மாதிரி இந்த மீசை முறுக்கு படம் வந்து எங்களால் எடுத்துருக்க முடியுமான்னு தெரில.
ஸோ நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கிற அட்வைஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்லி நான் சின்னதாக்க விரும்பலை. ஸோ விவேக் சாருக்கு ரொம்ப நன்றி. கடைசியில் இப்போ டப்பிங் முடிஞ்சு கிளம்புறப்ப கட்டி பிடிச்சி அப்படின்ட்டு போனார். அதுக்கு இன்னும் எனக்கு அர்த்தம் தெரில. ஸோ வந்து ரொம்ப நான் ப்ரொமோஷன் கண்டிப்பாக வருவேன், நானும் நீயும் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் வந்து அவர் கடைசியாக சொன்னார். பட் அவர் இந்த ரிலீஸ் தொடர்ந்து இந்த கன்ஃபியூஷன் இந்த ஸ்டேட்டர் ஷட் டவுன் இந்த மாதிரி விஷயங்கள்னால கொஞ்சம் தள்ளி போனாலும் அவரும் யூஎஸ்க்கு போக வேண்டியதாக போச்சு. ஸோ அதை அவர் உங்ககிட்ட அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபோனில் சொன்னார். அது நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னுடைய ஈவெண்ட்ஸ் என்னோடய இது வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷனில் வந்த எல்லா படங்களுக்கும் சீஃப் கெஸ்ட் வந்து மீடியா தான். இது என்னுடைய பாணி, உன்னுடைய பாணி என்ன எனக்கு தெரியாது அப்படின்னாரு. எனக்கு இது வரைக்கும் தான் முதல் படம், ஸோ என்னுடைய பாணியும் அதுதான். எனக்கு இது வரைக்கும் என் இண்டிபெண்டன்ஸ் சாங்லாம் அப்படியே நெட்டில் போட்டுருவோம். இது வரைக்கும் எங்கள் இறைவா இந்த மாதிரி நிறைய பாட்டு வாடி புலவாடி டக்கர் டக்கர் எல்லாமே மீடியா அவங்களா பார்த்து, பத்திரிக்கை நண்பர்கள், யூடியூப் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க, டிவி சேனல்ஸ் எல்லோரும் அவங்களா பார்த்து அந்த இதெல்லாம் எடுத்து அவங்களா அதை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டுப்பாரு, கேட்டுட்டு அது கீர்த்திவாசன் வந்து ஒரு சின்ன பையன் ஃபஸ்ட்டு படம், அவர் ஏகப்பட்ட படம் பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு தடவை கூட நான் வந்து ஒரு ஈகோவால் யூகே நான் வந்து ஏ உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்டு யாருமே பார்த்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை செட்டில். யார் வந்தாலும் வாங்க சார் அப்படிம்பாரு, ஸ்டார்ட் பண்ணார்னா அது அடுத்த நாள் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி யூகேண்ணா, நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் டிஐ கலரிஸ் எல்லாருமே புது டீம் தான். இது ஸ்ரீஜித் விஎஃப்எக்ஸ் ஸ்டில்ஸில் எனக்கு வந்து இது ஒரு கமர்ஷியல் படம், மறுபடியும் ஒரு கொஞ்சம் இதாக நியூ ஏஜ் ஆலமாக ஒரு எல்லாருக்கும் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு நிறைய சீனியர் டெக்னீஷியன்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ அப்படி ஒரு வகையில் ஸ்டில்ஸ் ராஜன், போஸ்டர் டிசைன் சிந்து கிராஃபிக்ஸ் பவன், இந்த மாதிரி அதுக்கப்புறம் காஸ்டியூமர் ராஜேந்திரன் அவர்கள் பாலுன் வந்திருக்காரு. பட் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏதாவது ஏதாவது இப்போ இது ஆகிட்டே இருக்கும், ஆனாலும் படம் வந்து நல்லா வரணும் அப்படின்னு அவர் என்ன ஆனாலும் எவ்வளோ நைட்டு ஒரு 3 மணி 4 மணி கூப்பிட்டாலும் திடீர்னு ஓடி வந்துடுவார். ஸோ அன்புனா உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் நிறைய உங்களை இம்சப்படுத்தியிருக்கோம், நிறைய உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கோம், சில பாசிபிளே இல்லாத விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எது கேட்டாலும் அதை வந்து ஒரு மாதிரி முகம் சுழிக்காமல் அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைனாவது பண்ணி ஏன் முடியாதுன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து இன்டர்நெட் க்ரௌடுங்கிறனால இந்த நெட்லலாம் நிறைய ஃபாரின் வீடியோஸ் நிறைய புது புது டெக்னாலஜிலாம் இருக்கும், அது இங்கே வர அந்த டெக்னாலஜிலாம் இப்போ டெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது வேணும்னா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப அவரும் அதை ட்ரை பண்ணுவார், தம்பி அது கடல்லே இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அவர் ரொம்ப சோகமாக வந்து சொல்லுவார். ஸோ பரவாயில்ல அன்புனா, நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. பட்டு நிறைய கட்ஸு எடிட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறப்ப கொஞ்சம் நிறைய ரொம்ப அதுக்கான டெக்னாலஜி இல்லாட்டும் அதை வந்து சூப்பராக இதில் கொண்டு வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். புதுசாக இருக்கும் இந்த படம், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அதே சமயத்தில் வந்துட்டு இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் இது வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து தான் தொகுத்து தான் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் எல்லாருமே புதுசுங்கிறனால இங்கே வந்து இப்போ புகைப்படம் பிடிக்கிறப்ப சில மூஞ்சிகள் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், சில முகங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த முகங்கள்லாம் இந்த படம் வந்து வெற்றி நடை போட்டுச்சுன்னா இந்த முகங்கள்லாம் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்காகவே வந்து சிறிது இடம் ஒதுக்கப்படும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்து கௌஷிக் கிரிஷ் எங்களோட ஹிப்ஹாப் தமிழா ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு நாள் இஸ்மானி சென்ட்ரல் நின்றுருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் வந்தாங்க, ஹே கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிராஸ் பண்ணி அப்படி போயிட்டு கௌஷிக் கிட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கௌஷிக் வந்து. ஏன்னா இந்த பையனையும் நான் இன்டர்நெட்டில் தான் பிடிச்சேன், லயோலா காலேஜில் இதில் பாடிட்டுருப்பான், பேண்டில் பாடிட்டுருப்பான், விஸ்காம் ஏதோ கல்ச்சுரல்ஸ் நான் ஜட்ஜாக போனப்போ அப்போ பார்த்தப்ப வந்து சொன்னால் நானும் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டிருந்தான். கண்ணால கண்ணால பாட்டில் ஒரு சின்ன இது பாட வச்சோம். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க என்ன நடந்தாலும்ல ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கொலாபரேஷன், இனிமேல் தொடர்ந்து என் படங்களில் நான் ஒரு வேளை இயக்குனராக வந்தேன்னா எல்லா படங்கள்லையும் ஏதோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இன்டர்நெட்டில் அவங்க பாட்டை என் படத்தில் ஃபீச்சர் பண்ணுவேன். ஸோ அதுக்கான முதல் முயற்சியாக என்ன நடந்தாலும் கௌஷிக்கோட பர்ஃபார்மன்ஸ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு அவன் பண்ணுற அந்த ட்ராக்கை இந்த படத்தில் வந்து அது வந்து படத்துக்காக பண்ணோம். ஸோ இது ஒரு முதல் முயற்சி, தொடர்ந்து இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி வேறு வேறு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ட்ராக் எடுத்து படம் ஃபுல்லாக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முயற்சியிலையும் தொடர்ந்து இறங்கி இண்டிபெண்ட் நான் எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தனோ இண்டிபெண்ட் மியூசிக் இதுலேருந்து வந்தனோ அவங்களுக்கு நான் ஒரு டைமில் சொல்லிட்டுருப்போம் இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ்க்குலாம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இன்னும் ரெக்கக்னிஷன் வரணும்னு. பட் அதை சொல்லிகிட்டே இருந்தோம், அது கிடைக்கலங்கிறப்ப நாங்கள் சினிமாக்குள்ளே வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வந்தோம். இன்றைக்கி
இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இனி ஒரு 2 வருஷத்தில் அடுத்த ஏதாவது படம் பண்ணுறப்ப மியூசிக்கே ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்டை கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அன்றைக்கி சொன்னப்போ எப்படியாவது படத்துக்குள்ளே கொண்டு வருவோம்னோ நிறைய பேரை கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி இந்த கனவை சொல்கிறேன், இன்னும் 2 வருஷம் கழித்து இது நடக்குதான்னு, அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஹிப்ஹாப் தமிழன் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு, அது இன்னொரு 4 வருஷத்தில் மீசை முறுக்குன்னு ஒரு படமே ரிலீஸ் ஆகுது. ஹிப்ஹாப் தமிழன் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட கான்செப்சுவலைசேஷன், இந்த படமும் முழுக்க முழுக்க எங்களுடைய கான்செப்சுவலைசேஷனுங்கிறப்ப ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லேருந்து டக்குன்னு ஒரு 4 வருஷத்தில் ஒரு படம் கொடுக்க முடியுதுன்னா அது முழு காரணம் என்னுடைய நட்பு தான். இந்த நட்பு இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால தான் படத்துலேயே முக்கியமாக வச்சேன், நட்பு இருக்குது நெஞ்ச நிமித்து அச்சம் எதுக்கு மச்சான் பட்டைய கலப்புன்னு பாட்டில் வச்சது காரணமே இந்த நண்பர்கள் நம்பி தான். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற இந்த இந்த வீடியோஸை பார்த்துட்ருக்கிறாரு, அது என்ன படத்தில் என்னடா சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா, பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இதுவே. ஸோ நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைச்சனால நல்ல முறையில் நான் இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. என்ன என்ன நம்பிக்கைன்னு எனக்கு உண்மையிலே தெரில, பட் இன்னி வரைக்கும் தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏன் எதுக்குலாம் எனக்கு சத்தியமாக தெரில. நான் வந்து இந்த இது வரைக்கும் மியூசிக் டைரக்டராக தான் வந்திருக்கேன், முதல் முறை என் படத்துக்கு ப்ரெஸ் மீட்டுக்கும் வரேன். என்னோடய இறைவா அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வச்சோம், அப்போ எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்லாம் யாரும் கிடைக்கல. ஸோ யாரெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்களோ, யாரோட ஃப்ரெண்டோட அப்பாலாம் ஏதாவது யாராவது ஒரு யாராவது காண்டாக்ட் அந்த மாதிரி கூப்பிட்டு இறைவான்னு ஒரு ப்ரெஸ் மீட்டு 2012 நடத்தினோம். ஸோ அப்போ வந்து அப்போவும் அதே லவ், இன்றைக்கும் அதே அன்பு அதே பாசம். ஸோ ஊடகம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டப்படாமல் போயிருப்போம். ஸோ எங்களை அடையாளம் காட்டி இது மூலமாக இன்னும் நிறைய பேர் ஈவினிங்லேயே வரானுங்க, நம்மையே வர முடியாதுன்னு இன்றைக்கி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க ஊர்லேருந்து. ஸோ அந்த மாதிரி பல பேருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறது, நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணாலும் அதை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். இந்த படத்தையும் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறோம். உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பும் தேவை, தொடர்ந்து என்னை கை கொடுத்து தூக்கி கொண்டிருக்கும் என் ரசிகர்கள், ரசிகர்னு சொல்ல முடியாது, என்னை வந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காம எந்த ரத்த சொந்தமும் இல்லாமல் எங்களை தொடர்ந்து தூக்கி விட்டு கொண்டிருக்கும் என் நண்பர்கள் அவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இளைஞர்களுக்காக இளைஞர்களெல்லாம் சேர்ந்து ஜாலியாக பண்ண ஒரு படம், இது வெற்றி பெறும்னு நம்புகிறோம். அது உங்கள் கையிலையும் இருக்குது, எங்களோட வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துவீங்க அப்படின்னு நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.